हेलो फ्रेंड्स, वेलकम टू सीक्रेट ऑफ हेल्थ एंड ब्यूटी। இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கொய்யா இலைகளை வந்து ஒரு 3 நாள் தொடர்ந்து நம்ம வந்து சாப்பிட்டு வரனால அந்த உடம்புல என்னென்ன விதமான நோய்கள் வந்து நீங்கும் அப்படிங்கறத தான் நான் வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் வெறும் வயித்துல சாப்பிட்டு வரப்ப அந்த விதமான நோய்களுக்கு நிரந்தர தீர்வாக அமையும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஏ ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம வெறும் வயிற்றுல பார்த்தீங்கன்னா கொய்யா இலைகளை தொடர்ந்து 3 நாள் நம்ம சாப்பிட்றப்ப என்னென்ன விதமான ப்ராப்ளங்கள் நம்ம உடம்புல இருந்து நீங்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் அந்த கொய்யா இலைகளை வந்து நீங்கள் பயன்படுத்திட்டு வரப்ப கண்டிப்பாக உங்களுக்கு அந்த விதமான நோய்களை தீர்த்து கொடுக்கறதுக்கு இந்த கொய்யா இலைகள் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா, எங்கள் தோட்டத்தில் வந்து கொய்யா இலைகள் வர இருக்கும் அப்படின்னு. அந்த இலைகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அடுத்து பிக்காக வந்து நான் காமிச்சிருக்கேன். அந்த இலைகளில் வந்து பார்த்ததுக்கப்புறமா நம்ம என்னென்ன விதமான நோய்களை தீர்க்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். கொய்யா இலைகள் பார்த்தீங்கன்னா, நம்ம கொய்யா பழம் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாராலும் விரும்பி சாப்பிடக்கூடியது தான். இதோட இலை, கனி, அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டை என அனைத்துலேயுமே மருத்துவ குணங்கள் வந்து அந்த கொய்யா இலைகளில் வந்து இருக்குது. அடுத்து கொய்யா இலைகளில் பார்த்தீங்கன்னா புரதம், விட்டமின் B6,
அடுத்து பார்த்தீங்கன்னா விட்டமின் சி, கால்சியம், இரும்பு, மெக்னீசியம், மக்னீசியம் அப்படின்னு சொல்லி இதில் வந்து நிறைய விதமான சத்துக்கள் இருக்குது. சோடியம் அப்படின்னு சொல்லி நோய் எதிர்ப்பு சக்திகளை வந்து நமக்கு உடம்புல அதிகரித்து கொடுக்கறதுக்கும் இந்த கொய்யா இலைகள் வந்து ரொம்பவே பயனுள்ள பொருளாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா செரிமான பிரச்சனையிலிருந்து கொய்யா இலைகளின் டீயை வந்து நம்ம செரிமான பிரச்சனை இருக்கும் கொய்யா இலை வந்து டீ போட்டு நம்ம குடிச்சிட்டு வரப்போ அதை நீக்கி கொடுக்கறது. அடுத்து பார்த்தீங்கன்னா செரிமான நொதிகளை தூண்டி செரிமானத்தை நல்லா தூண்டி கொடுக்கறதுக்கும் இது வந்து கொய்யா இலைகள் வந்து ஒரு பயனுள்ள பொருளாக இருக்கும். மேலும் கொய்யா இலைகளை வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றில் உள்ள பாக்டீரியாக்களை அழித்து வயிற்றினை நல்லா ஆரோக்கியமாக வைத்துக் கொள்றதுக்கும் இந்த கொய்யா இலைகள் வந்து ஒரு பயனுள்ள பொருளாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஆண்கள் கொய்யா இலையை டீ போட்டு குடிச்சு வரதுனால விந்தணுக்களின் உற்பத்தி அதிகரித்து நமக்கு விந்தணுக்களோட எண்ணிக்கையை அதிகரிக்க செய்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா குடிப்போதையில் உள்ளிருக்கவங்க பார்த்தீங்கன்னா போதையை உடனே முற்றி கொள்வதற்காக கொய்யா இலைகளை உண்ண கொடுத்தால் உடனே அவங்களுக்கு அந்த போதையோட இரக்கம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்து தலையில் ஏற்படும் அரிப்பிற்கு கொய்யா இலை சாற்றினை வாரம் ஒரு முறை நம்ம தேய்ச்சி வரனால அந்த இது வந்து நமக்கு நீங்கிடும். அடுத்து கொய்யா இலை சாற்றை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொய்யா இலை சாற்று தேய்க்கிறனால முடி உதிர்தல் மட்டும் இல்லாமல் பேன் புடுகு தொல்லைகளை நீக்கி கொடுக்கறது, முடி வெடுப்புகளை தடுக்கிறதுக்கு இந்த கொய்யா இலையை அரைத்து பேஸ்ட் செய்து நம்ம கூந்தலில் நம்ம தடவிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே நல்லது. ஊற வச்சு பின் வெது வெதுப்பான நீரில் நம்ம வந்து அந்த தண்ணியில் நம்ம அலச வேண்டும். அப்படி அலசிட்டு வரப்போ வெறும் 20 நிமிஷத்துலேயே நமக்கு தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற தண்ணி நம்ம அலசி நல்லா மசாஜ் என்ன பண்ண போகிறோம்னா கொய்யா இலையை கொஞ்சோண்டு எடுத்து அதை நல்ல ஒரு பைன் பேஸ்ட்டை அரைச்சி தலையில் நல்லா தடவ போகிறீங்க. ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விடணும். ஊற விட்டுட்டு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம அடுத்து ஊற விட்டுட்டு வெது வெதுப்பான தண்ணியில் நம்ம ஹேர் அலசிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா முடியை நல்லா பழம் பெறுறதுக்கு இது வந்து ரொம்பவே நல்லது. அடுத்து நீரழிவை தடுக்கும். மேலும் வயிற்றுப்போக்கில் அவதிப்படுவர்களுக்கு சிகிச்சை நம்ம அந்த காலையில் வெறும் வயிற்று அந்த கொய்யா இலைகளை சாப்பிட்டு வரப்போ இதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு இருக்கட்டும், அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு மூளை நோயாக இருக்கட்டும், இருமல், தொண்டை வலி இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வாக அமையக்கூடியது தான் இந்த கொய்யா இலை வந்து. அடுத்து கொய்யா இலை வந்து நம்ம அதை காலைல வெறும் வயிற்றுல அதை வெறுதாக மென்னும் சாப்பிடலாம், இல்லை அதை சாரா எடுத்து குடிக்கணும்னாலும் குடிக்கலாம். இப்போ சாரா எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம அது கூட தேன் கலந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் எடையை நல்லா மலமலன்னு குறைச்சி கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து கொய்யா இலையை சாதாரணமாக நம்ம மென்று சாப்பிட்றதுனால நமக்கு பல் வலி, பல் ஈறுகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, இரத்த கசிவுகள், பல்ல வந்து இரத்த கசிவு ஏற்படும் இல்லையா, இந்த இரத்த கசிவு, அடுத்து பார்த்தீங்கன்னா தொண்டை புண் ஆகியவற்றை உடனே வந்து சரி செஞ்சு கொடுக்கறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு பிரச்சனை இருக்கிறவங்க 30 கிராம் கொய்யா இலைகளை ஒரு கைப்பிடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்து ஒரு டம்ளர் நீரில் நம்ம வந்து நல்லா கொதிக்க விட்டு நம்ம குடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த வயிற்றுப்போக்கு ப்ராப்ளத்தையும் சரி பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா செரிமானத்தை ஏற்கனவே சொன்ன மாதிரி செரிமானத்தை அதிகரித்து கொடுக்குறது, உடல் எடை, வயிற்று வலி, மூச்சுக்குழாய்களில் ஏற்படக்கூடிய அந்த அலர்ஜி, மூச்சுக்குழாய்களை பார்த்தீங்கன்னா அலர்ஜினால் கஷ்டப்பட்டு வந்தால் கொய்யா இலையை நம்ம டீ போட்டு நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இது வந்து நல்ல பலனை வந்து அளிக்கும். தொண்டை புண், பல்வலி ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த மாதிரி ப்ராப்ளங்களுக்கும் இந்த கொய்யா இலை வந்து ஒரு நிரந்தர தீர்வாயிருக்கும் கூட சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் வந்து இந்த கொய்யா இலைகளை வந்து நீங்கள் எப்படி பயன்படுத்திட்டு வரப்போ அந்த 3-4 உங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும் அந்த வலிகள்லாம் இருந்து அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.